ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு நீங்கள் ரெட் கேப்சிகம் இல்லை எல்லோ கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தின் ஸ்லைஸாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும் பெப்பர் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் டு ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இன்றைக்கி நான் க்ரீன் சில்லி ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கேப்சிகமில் காரம் இருக்காது அப்படிங்கிறதுனால இது எடுத்திருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே கேப்சிகமில் வந்து நம்ம இந்த சீடெலாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்கின் போர்ஷன் மட்டும்தான் வந்து ஃப்ளஷியாக இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதோட வந்து நம்ம ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வரும்போது காயிலேருந்து லேசாக தண்ணி விட்ற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியே வந்து இந்த காய் வைக்கிறதுக்கு போதும் தனியாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை ஸோ இதோட நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாவோட காரம் இருந்தது அப்படின்னா அந்த கேப்சிகமோட ஸ்மெல்லுக்கும் டேஸ்ட்டுக்கும் பச்சை மிளகாவோட டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து காய் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ ஒரு சைடில் வந்து வெந்து ஒரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும் இதோட நம்ம ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டை பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் சூப்பரான கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை வந்து நமக்கு சில்லி ஃப்ளேவரோட ரெடி ஆகிடுச்சு கொடமிளகாயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ ஃபேட் லோ கேலரி அண்ட் ஹை ஃபைபர் கண்ட் உள்ள ஒரு வெஜிடபிள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் வந்து டயட்டீஷியன் வந்து ப்ரிஃபர் பண்ணுற வெஜிடபிள்ஸில் கேப்சிகமும் ஒன்று நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆயில்லே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெகுலராக எடுத்துக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் இல்லை வெஜிடபிள் சாலட் அதோடு வந்து இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஹெல்த்தியான டயட்டாக வந்து சாப்பிட்லாம் நம்ம நார்மல் டயட்டில் கேப்சிகம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒர்க்லோட்னால ஏற்படுற ஸ்ட்ரெஸ் பாடி பெயின் அண்ட் ஜாயின்ட் பெயின்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.